சென்னை அரசு காவேரி மருத்துவமனையில் 4K 3D என்று சொல்லக்கூடிய இந்த நியூரோ சர்ஜரியில் ஒரு ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட்டை லான்ச்சிங் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு மற்றும் கருத்தரங்கு இந்த கான்ஃபரன்ஸில் நானும் பங்கேற்றேன். ஒரு காவேரி மருத்துவமனை நம்முடைய முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்டு நல்ல முறையில் டிரான்ஸ்பிளான்ட் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்யக்கூடிய மருத்துவமனை. இன்றைய காலகட்டத்தில் இந்த எக்யூப்மெண்ட், அதாவது பொதுவாக டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு இந்த அக்யூரேசிக்காகவும் இல்லை ப்ராப்பர் டயக்னாஸ்டிக் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்கு ரொபாட்டிக் போன்ற எக்யூப்மெண்ட்டுடைய அவசியம் என்பது அது அவசியம் தேவைப்படுகிறது. அந்த வகையில் இது போன்ற இந்த நியூரோ சர்ஜரிக்கு இந்த மாதிரி ரொபாட்டிக் எக்யூப்மெண்ட்டை லான்ச் பண்ணி அது நியூரோ சர்ஜரியில் அவங்க பயன்படுத்துவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே போல் அரசு இதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த ஓராண்டில் மட்டும் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக வந்து இந்த லீனியர் ஆக்சிலேட்டர், அதான் அந்த கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னேன், 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லீனியர் ஆக்சிலேட்டர் கருவி, அதை நம்ம 10 இடங்களில் 240 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு மட்டும் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். இன்னும் ஒரு 15 நாட்களில் மதுரையிலையும் சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதை நம்ம இன்னாகிரேட் செய்ய போகிறோம். அதே போல் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் எம்ஆர்ஐ, அதே போல் சிடி ஸ்கேன், கேத் லேபு, அப்புறம் நம்முடைய கோபால் தெரப்பி என அதிநவீன உபகரணங்களுடைய அவசியம் என்பது இன்றைக்கு மருத்துவத்துறையில் அவசியமான ஒன்று. அதை அரசு துறையிலையும் செய்கிறத நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம். தனியார் துறையில் செய்கிறப்பையும் அதை நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் நம்ம அங்கீகரிக்கிறப்ப அது ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமில்லாத சிகிச்சையை கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கருத்தரங்களை நான் பங்கேற்றேன். டெஃபினட்டாக கொண்டு வருவோம். பொதுவாக இப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து இது பொதுவாக மேலை நாடுகளில் இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வந்து ரொம்ப நிறைய இந்த எக்யூப்மெண்ட்டு கைடட் சர்ஜரிஸ் வந்து நிறைய பண்ணுறாங்க. இங்கேயும் இது பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அரசு மருத்துவமனைகளையும் இது மாதிரியான நவீன உபகரணங்கள் அவசியம் கொண்டு வரப்படும். அது கொண்டு வரக்கான முயற்சிகளும் தொடர்ந்து சிறப்பாக, உதாரணத்துக்கு எக்மோ அப்படின்றது இப்போ நம்ம இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எக்மோ கருவிகள் வந்து வழங்குவதற்கான அறிவிப்பை வந்து நம்ம சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நம்ம வெளியிட்டோம். அது மாதிரியான எந்த விதமான உயர்தர எக்யூப்மெண்ட்களையும் அது அரசு தரப்பில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனியார் மருத்துவமனைகள் கொண்டு வர்றப்ப அதை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கின்றப்போ அந்த ஃபெசிலிட்டி கட்டணம் இல்லாமல் ஏழை எளியவருக்கும் அஃபோர்டபுள் காஸ்ட்லையும் அல்லது கட்டணம் இல்லாமல் ஏழை எளியவர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் அரசு உறுதிப்படுத்தும். இல்லை, இது வரைக்கும் அந்த ரொபாட்டிக் சர்ஜரி இல்லை, அது நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தேங்க்யூ.